ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மேலும் அதிகரிப்பது குறித்தும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பார்வையாளர்களுக்கு தடை விதிப்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திங்கட்கிழமை ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசு பிறப்பித்த ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கடந்த 6ஆம் தேதி முதல் நடைமுறையில் உள்ளன. அவை நிறைவடைய உள்ள நிலையில் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பாக சுகாதாரத்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திங்கட்கிழமை ஆலோசனை நடத்துகிறார். அதேபோல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்தும் பார்வையாளர்கள் இன்றி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் கொரோனா பரிசோதனையை கட்டாயமாக்கவும் நேர கட்டுப்பாடுகளை விதிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு சென்றுவிட்டு திரும்புபவர்களுக்கு அரசு பேருந்தில் ஜனவரி 16ஆம் தேதிக்கான முன்பதிவு நிறுத்தப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமையான அன்றைய நாளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா என்ற யூகம் உள்ள நிலையில் அது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவெடுப்பார் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இப்போ வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை, மற்றபடி இப்போ இந்த தொற்றோட எண்ணிக்கை என்பது 2000 கூடி நிற்கு. நாளையோ நாளை மறுநாளோ மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொங்கலுக்கு முன்னாடி இன்னொரு லாக்டவுன் மீட்டிங் நடத்துவாங்க. அதில் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களை பொறுத்தவரை நடவடிக்கை எடுப்பார்கள். முதல்வர் அவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது இந்த ஊரடங்கு ஜனங்க மேலே திணிச்சு பொருளாதார ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதில் 100% உறுதியாக இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த தொற்று பரவாமல் இருப்பதற்கும் இதை கட்டுப்படுத்துவதற்குமான நடவடிக்கைகளை அரசு செய்தே தீர வேண்டும் என்கின்ற வகையில் தான் இது மாதிரி ஒரு நாள் இந்த முழு ஊரடங்கெல்லாம் இப்போ அவசியமாக. இதனிடையே கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் கொரோனா பாதிப்பு 580 இருந்தபோது டாஸ்மாக் கடைகளை மூடச் சொல்லி திமுக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது பாதிப்பு 10,000 கடந்த நிலையிலும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படவில்லை என்றும் கொரோனா பரவல் அதிகரிப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் ஓபிஎஸ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ஒருநாள் பாதிப்பு 8% உள்ளதாக கூறியுள்ள அவர், பாதிப்பு 5% குறையும் வரையாவது டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 1.5 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் மகாராஷ்டிரா உள்ளிட்ட சில மாநிலங்களில் புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. எனினும் டெல்லியில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படாது என்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பு பற்றி மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நாடு முழுவதும் ஜனவரி 8ஆம் தேதி 1,59,632 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஜனவரி 7ஆம் தேதியை விட 11% அதிகமாகும். மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக 41,434 பேரும் டெல்லியில் 20,181 பேருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. நாடு முழுவதும் 40,863 பேர் குணமடைந்த நிலையில் சிகிச்சையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 5 லட்சத்தை கடந்துள்ளது. சிகிச்சை பலனின்றி 327 பேர் உயிரிழந்ததால் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 483,790 ஆக உயர்ந்துள்ளது. ஒமைக்ரான் பாதிப்பு 3,623 உள்ள நிலையில் மகாராஷ்டிராவில் மட்டும் 1,009 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்ட 1,409 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 151,58,00,000 டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லியில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படாது என்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றிலிருந்து மீண்டாலும் தற்போது வீட்டு தனிமையில் இருக்கும் கெஜ்ரிவால் காணொலி மூலம் பேசுகையில், டெல்லியில் தினசரி தொற்று அதிகரித்தாலும் மருத்துவமனைகளில் படுக்கைகள் பெருமளவு காலியாக இருப்பதாக தெரிவித்தார். இதனிடையே பாஜக எம்பி வருண்காந்தி தனக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். கொரோனாவின் 3வது அலை வீசி வருவதாகவும் தனக்கு கடுமையான அறிகுறிகள் இருப்பதாகவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கொரோனா தொற்றில் முதன்மை மாநிலமாக திகழும் மகாராஷ்டிராவில் 11:00 முதல் அதிகாலை 5:00 வரை ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் போக்குவரத்திற்கு தடை இல்லை என்றாலும் 5 நபர்களுக்கு மேல் குழுவாக பயணம் செல்வதை தவிர்க்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் பிப்ரவரி 15 வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல்கள், ஷாப்பிங் மால்கள் 50% பேரை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் பணியாற்றும் ஊழியர்கள், பாதுகாப்பு படையினர் உள்ளிட்டோருக்கு
கடந்த 6 மற்றும் 7 தேதிகளில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் இருவருக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. மொத்தம் 400 பேர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். கொரோனா தொற்று நாளுக்கு நாள் மின்னல் வேகத்தில் அதிகரித்து வருவதால் எப்போது வேண்டுமானாலும் நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு ரயில் சேவைகளும் நிறுத்தப்படலாம் என்று இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அச்சப்படுகின்றனர். இதன் காரணமாக தற்போதே 100 கணக்கானோர் தங்களின் சொந்த ஊர்களை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக மத்திய அரசு அலுவலகங்களில் பணியாற்றும் ஊழியர்களில் கர்ப்பிணிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அலுவலகம் செல்வதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவித்துள்ளார். கொரோனா கட்டுப்பாட்டு மண்டல பகுதியைச் சேர்ந்த ஊழியர்களில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு கொரோனா கட்டுப்பாடுகள் நீங்கும் வரை விலக்கு அளிக்கப்படுவதாக கூறியுள்ளார். இருப்பினும் வீடுகளில் இருந்து பணிபுரிவோர் தொலைபேசியில் தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். துணை செயலாளர்கள் அந்தஸ்துக்கு கீழ் உள்ள அரசு ஊழியர்களில் 50% பேரை பணிக்கு வர வேண்டும் என்றும் எஞ்சியுள்ள 50% பேர் வீட்டிலிருந்து பணியாற்ற வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். இந்த விதிமுறைகள் ஜனவரி 31 வரை அமலில் இருக்கும் என்றும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார். சைப்ரஸ் நாட்டில் புதிய வகை உருமாறிய கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா தொற்று அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அமெரிக்காவில் ஜனவரி 8 ஒரே நாளில் 466 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இதுவரை தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,10,00,000 உயர்ந்துள்ளது. கொரோனாவின் உருமாறிய வடிவமான ஒமைக்ரான் தொற்று அமெரிக்காவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது. பல மருத்துவமனைகளில் செவிலியர், மருத்துவர் உட்பட பலரும் தொற்று பாதிப்பால் பணிக்கு வராத காரணத்தால் சிகிச்சையில் உள்ள தொற்றாளர்களுக்கு மருத்துவ உதவி அளிக்க முடியாமல் திணறி வருகின்றன. அரசின் சார்பில் தடுப்பூசி செலுத்த பல்வேறு முறை வலியுறுத்தப்பட்டாலும் தடுப்பூசி செலுத்தாத காரணத்தால் தொற்றுக்கு ஆளானவர்களின் உயிரை காப்பது மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே சைப்ரஸ் நாட்டில் டெல்டா கிரான் என்ற புதிய வகை உருமாறிய கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. ஒமைக்ரான் மற்றும் டெல்டா வைரஸின் குணாதிசயங்களை கொண்டுள்ள இந்த டெல்டா கிரான் வைரஸின் தொற்று வேகம் மற்றும் மனிதர்களுக்கு அது ஏற்படுத்தும் பாதிப்பு பற்றி பெரிய அளவில் ஆய்வுகள் செய்யப்படவில்லை. அதே நேரம் இந்த டெல்டா கிரான் வைரஸ் பற்றி தற்போதைய சூழலில் அச்சமோ கவலையோ அடைய தேவையில்லை என சைப்ரஸ் நாட்டு விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 70,00,000 கடந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90,000 நெருங்கியுள்ளது. ஒமைக்ரான் தொற்று பாதிப்பால் 6வது கொரோனா அலையை எதிர்கொண்டுள்ள ஸ்பெயின் நாட்டில் கடந்த 10 மட்டும் சுமார் 10,00,000 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜனவரி 10 பள்ளிகளுக்கு மாணவ மாணவிகள் மீண்டும் வருகை தர உள்ள நிலையில் ஒரு வகுப்பறையில் 5 கொரோனா தொற்று இருந்தால் சம்பந்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களையும் தனிமைப்படுத்த அந்நாட்டு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பிரிட்டனில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,50,000 தாண்டியுள்ளது. கடந்த 1 மட்டும் 313 மரணங்கள் நிகழ்ந்த நிலையில் பிரிட்டன் மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இதனிடையே கொரோனா தொற்றாளர்கள் தனிமையில் இருப்பதற்கான காலகட்டத்தை 7 இருந்து 5 பிரிட்டன் அரசு குறைத்துள்ளது. இதன் மூலம் மருத்துவமனைகள், பள்ளிகளில் ஏற்பட்டுள்ள பணியாளர் பற்றாக்குறையை விரைவில் சரிக்கட்ட முடியும் என அந்நாட்டு அமைச்சர் நதீம் சகாவி தெரிவித்துள்ளார்.